ஆவியானவரை உண்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய மாதத்திற்குள்ள எங்களை கடந்து வர செய்த தேவனுக்கு நாங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல காத்து கரம்பிடித்து நடத்தின தேவன், இந்த புதிய மாதத்திற்குள்ளால் நாங்கள் வந்திருக்கிறோம் இயேசு சுவாமி. இந்த நாளிலும் இந்த மாதத்திற்குரிய வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு தந்தீங்களே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆகிய தேவன் இந்த நாளிலும் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம் ஏசையா 65:18 வசனம், என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்து இருங்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவருடைய நாமத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இயேசு எனக்கு இந்த மாதம் எனக்கு அற்புதம் செய்வார், என்னை என்றென்றைக்கும் மகிழ்ந்திருக்க செய்வார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அனுப்பின வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய வார்த்தைகளை விசுவாசியுங்கள், அவருடைய நாமத்தை விசுவாசியுங்கள், அவருடைய அற்புதத்தை விசுவாசியுங்கள், அவர் இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்திருக்க வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள். ஒவ்வொரு மாதமும் ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் பெறுகிறோம். அந்த வாக்குத்தத்தத்தை அந்த ஒரு நாள் நம்ம கேட்குறோம், அடுத்த நாள் கேட்குறோம், அப்புறம் அதை அப்படியே மறந்து போய்விடுகிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, ஒவ்வொரு மாதம் வாக்குத்தத்தத்தை அந்த மாதம் முழுவதும் தேவ சமூகத்தில் நீங்கள் மறுபடியும் செய்தியோ இல்லை வேத வசனத்தை அதை கையில் எடுத்துக்கொண்டு இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு இந்த மாதம் எனக்கு வாக்கு பண்ணினீங்களேப்பா, இதை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு அப்படியே கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றிக் கொடுப்பாராக. இந்த நாளிலும் ஏசையா 65:18 ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், என் ஊழியக்காரர் புசிப்பார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்க்கப்படிந்து வாழும் பொழுது நாம் எல்லோருமே ஊழியக்காரர் தான். இயேசுவின் ராஜ்யத்தை கட்டக்கூடிய ஒரு ஊழியக்காரராய் நாம் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் முதல்ல என்ன சொல்றார், என் ஊழியக்காரர் புசிப்பார்கள். இந்த மாதம் கர்த்தர் நல்ல புசிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உபாகமம் 28 உன் கூடையும் ஆபிசுகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சொல்றார். அப்போ உலகப்பிரமா இந்த மாத தேவைகளை தேவன் சந்திப்பார் என்று வாக்கு பண்ணுகிறார். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிறமும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். முதல்ல ஆண்டவர் இந்த மாத தேவைகளை நான் சந்திப்பேன், இதன் மொத்தமாக நீங்கள் மகிழ்ந்து இருப்பீர்கள் என்று சொல்லி, களி கூர்ந்து இருப்பீர்கள் என்று சொல்லி உங்களை ஆசீர்வாதத்திற்குள்ளாய் தம்முடைய வாக்கின் மூலமாய் நடத்தி செல்கிறார். இரண்டாவதாக ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்கிறார், ஊழியக்காரர்கள் என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள் என்று ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள் என்று. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கார். எந்த விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க போறான்னு சொன்னா, எஸ்தர் புஸ்தகத்தில் ஒரு காரிய மாறுதலான சூழ்நிலையை காண்கிறோம். அந்த இடத்துல சஞ்சலம் சந்தோஷத்தோடும் அவர்கள் துக்க மகிழ்ச்சியாக மாறின மாதமாய் கொண்டாடுகிறார்களாம். அப்போ இந்த மாதம் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் இங்கே சஞ்சலப்பட்டு தவித்து கொண்டு ஆண்டவரே மறுபடியும் இந்த புதிய மாதத்திற்குள் வந்திருக்கிறோம், நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எப்படி இருக்க போகிறோம் சொல்லி சஞ்சலத்தோடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், உங்கள் சஞ்சலம் மாறி உங்களை சந்தோஷப்படுத்த போகிறேன்னு சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த மாதம் உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் மாறுகிற மாதம் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு சஞ்சலங்கள் மாறி அது சந்தோஷமாக மாறப்போகிறது, எல்லா துக்கங்களும் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது. ஏனென்றால் அதே அதிகாரத்தில் வசனம் 16 சொல்கிறது, முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு என்று. முந்தின நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா இடுக்கண்களும் நெருக்கங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், மறக்கப்பட்டு அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டு உங்களுடைய சஞ்சலத்தை சந்தோஷமாகவும் உங்களுடைய துக்கத்தை மகிழ்ச்சியாகவும் மாற்றுகிற ஒரு மாதம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் மறுபடியுமாய் கொடுக்கிறார். நீங்கள் இதோ புதிய முந்தினவைகளை இனி நினைக்கப்படுவது இல்லை என்று சொல்லி அது மனதில் தோன்றுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணுகிறார். உங்களோட வாழ்க்கையில் முந்தின நாட்கள் வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் பாடுகள் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துக்காக அங்கலாய்த்து கொண்டிருந்திருக்கலாம், கண்ணீர் படிச்சிருக்கலாம், வியாதியினால் கடனினால் இன்னும் எத்தனையோ மன கிளேசத்தினால மன திகைப்பினால பயத்தினால பிள்ளைகளை குறித்து கவலைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வியாதியின் கட்டு இருக்குன்னு சொன்னால் பெற்றோர்களுடைய கண்ணீர்கள், இப்படி எத்தனையோ
அங்கலாய்ப்பிருக்கும். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு, முந்தினவைகளில் நீ நினைக்கப்படுவதில்லை, அது மனதில் உங்களுக்கு தோன்றுவதும் இல்லை. ஏன்னா முந்தின இடுக்கண்கள் உங்களுக்கு மறக்கப்பட்டு உங்களை இந்த மாதம் நான் என்ன பண்ண போகிறேன், சந்தோஷமாக்க போகிறேன், உங்கள் சஞ்சலத்தை மாற்ற போகிறேன், உங்களை சந்தோஷப்படுத்த போகிறேன்னு சொல்லி என்றென்றைக்கும் மகிழ்ச்சியாய் களி கூறும்படியாய் உங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்கிறார் ஜனத்தின் அந்த ஜனத்தை மகிழ்ச்சியாகவே நான் சிருஷ்டிக்கிறேன் என்று. ஆண்டவர் இந்த மாதம் உங்களுடைய எத்தனை பாடுகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு மகிழ்ச்சியை சிருஷ்டித்து கொடுக்க போகிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், அங்கே வானும் இல்லை பூமியில் ஆனால் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்த கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு சொல்கிறார் மகிழ்ச்சியை உங்களுக்கு சிருஷ்டித்து கொடுப்பேன் என்று. ஆமேன். நீங்கள் இதை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியின் மாதமாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார் என்பது சந்தேகப்பட வேண்டவே வேண்டாம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்லை, என் ஜனத்தின் மேல் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை பார்க்கும் பொழுது தான் தகப்பனு தாயும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அப்போ இந்த நாளிலோ இயேசுவிட்டு நம்பி வந்திருக்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் பரலோகத்தின் தகப்பனானவர் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனத்தின் மேல் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அப்போ ஆண்டவர் இந்த மாதம் நிச்சயமாகவே உங்களுக்கு என்ன பண்ண போகிறார், மகிழ்ச்சியோ சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் விசுவாசியுங்கள், நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அது மாத்திரம் இல்லை, அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதே இல்லை என்று வாக்குப்படுகிறார். உங்கள் குடும்பத்தில் இனி அழுகையின் சத்தமும் கூக்குரல் சத்தமும் இல்லாதபடிக்கே நீங்கள் மகிழ்ச்சியாய் உங்களை வைத்து அதன் நிமித்தமாய் பரலோகத்தின் தகப்பனாகிய இயேசு இந்த மாதம் அவர் மகிழ்ச்சியாக போகிறாராம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, ஆண்டவர் அடுத்தது நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் வீடுகளை கட்டி அவர்களை குடியிருப்பார்கள். ஒருவேளை எத்தனையோ பேர் இந்த நாளில் தனி வீடுகள் இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிறாங்க, எங்கள் வீடு எப்படியோ யாரோ ஒரு கையில் இருக்குது, எங்கள் வீட்டில் கடன் பிரச்சனைகள் இருக்குது, எங்கள் வீட்டில் அநேக காரியங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு என்ன பண்ணார், வீடுகளை கட்டி அவர்களை குடியிருப்பார்கள். வீடுகளை கட்டி என்று சொன்னால் சகலவித ஆசீர்வாதத்தில் நிறைந்த வீடுகளை உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அதில் நீங்கள் குடியிருக்க பண்ணுகிற ஒரு மாதம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தை அடுத்த ஆசீர்வாதம் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்குமா, விருட்சத்தின் நாட்கள் ஆசீர்வாதத்தின் நாட்கள், பூத்து குலுங்கி கனிகளால் ஆசீர்வாதமாய் நிரப்பப்பட்ட நாட்களை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கடைசியாக அவர் சொல்கிறார், அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள் என்று. ஆண்டவர் உங்கள் ஒரு குடும்பத்திற்கு பிள்ளைகளையும் சேர்த்து தான் ஆசீர்வதிப்பார். அதனால் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும்படியாய் கர்த்தர் இந்த மாதம் உங்களை என்றென்றைக்கும் நீங்கள் மகிழ்ந்து களி கூறும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்கி கொடுக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு முன்னே அவர் என்ன பண்ணுவாரா, மறு உத்தரவு கொடுத்து நீங்கள் பேசும்போதே அவர் கேட்பாரா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் மாதம் இந்த மாதத்தை நீங்கள் இந்த செய்தியை மறுபடியும் கேட்டு நீங்கள் எழுதி வைத்து ஏசாயா 65:13 வசனத்திலிருந்து 24 வசனம் வரைக்கும் தியானித்து இதில் கர்த்தர் உங்களோட இடைப்படுவதை வாசித்து நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சு தினமும் கை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த மாதம் முடிவதற்குள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா சூழ்நிலையும் மாற்றி உங்களுக்கு நிச்சயமாகவே என்றென்றைக்கும் நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படியாய் உங்களுடைய முந்தின இடுக்கண்களை மாற்றி உங்களுடைய பழைய முந்தினவைகளை இனி நினைக்கப்படாதபடிக்கு மறக்கப்பட்டு போகும்படியா கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு மகிழ்ச்சியின் மாதமாய் மாற்றி தருவார். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த வார்த்தைகள் கர்த்தாவே ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைகள் அப்பா, உம்முடைய வேத சத்திய ஆண்டவரே, இது யாருக்குள்ளெல்லாம் கடந்து போகிறதோ கர்த்தர் இந்த மாதம் ஆண்டவரே என்றென்றைக்கும் மகிழ்ச்சியாய் வைக்கிற மாதம், களி கூர்ந்து இருக்கிற மாதம் ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சி அடைவது நீங்கள் மகிழ்ச்சி அடைகிற பரலோகத்தின் தகப்பன், ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த வார்த்தையின் படியே ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் சொன்னீங்களப்பா, என் வார்த்தையெல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும் என்று சொன்னீங்களே, ஏ நசரனாக இயேசுவின் நாமத்தினால இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் கட்டப்படட்டும் ஆண்டவரே, அப்படியே நிறைவேற்றப்படட்டும். இந்த செய்திக்கு விரோதமாய் போராடுகிற சத்ருவின் வல்லமைகள், சத்ருவின் போராட்டங்கள், சத்ருவின் கண்ணிகள், அவிசுவாசமான வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திர, அற்ப விசுவாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து போடுவீராக. அவிசுவாசமும் அற்ப விசுவாசமும் இருந்தால் உங்களால் அற்புதம் செய்ய முடியாதேப்பா. இந்த வாக்கு தத்துவத்தை ஜனங்கள் விசுவாசிக்கட்டும், உடைய நாமத்தை விசுவாசிக்கட்டும் ஆண்டவரே, உடைய வேத வசனத்தை விசுவாசிக்கட்டும். அதன் நிமித்தமாக இந்த மாதம் கர்த்தர் அப்படியே நிறைவேற்றி கொடுங்கப்பா. நீங்கள் வாக்கு பண்ணிட்டீங்கப்பா, நீங்கள் அனுப்பின காரியமாகபடி வாய் கட்டும். எல்லா மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.